ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான கொத்தவரங்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ரெண்டு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை வேக்காடாக லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நான் வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சிட்டு குழம்புல சேர்த்துக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து தேவையான அளவு ஆயில் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், அதை சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ என்னோடய தக்காளி வந்து ரொம்ப காயாக இருந்துச்சு, அதனால தான் சரியாக வதங்கலை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இதுக்கிடையில் நான் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் திக்காகவும் குழம்பு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக கூட வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.